हाई फ्रेंड्स वांगे इनकी नाला मोरु मोरुनु सूपरा ओरु उलुंदु वडा एप्पडी सेयदन पाक्कलाम। इदुक्कु वंदु पाथिंगना ओरु कप उलुत्तम पर्पा नाला रेंडु मूणु वाटी तण्णील अलसिट्टु रेंडु मणि नेरम ऊर वच्चिरुंदेन। इप्पो इंद तण्णियेल्लाम वडिच्चिट्टु ओरु मिक्सि जार्ल मात्तिक्कलाम। கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, ஒரே டைமில் நிறைய சேர்த்திங்கன்னா சரியாக அரைப்படாது, தண்ணி எதுவும் விடாமல் நல்லா ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்த்திங்கன்னா வடை சரியாக வராது. நல்லா இதை அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி மாவு பொங்கி வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா வரும். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம தட்டி வச்சிருந்த வடை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும். அதே போல் ஒரே டைமில் நிறைய வடை சேர்க்காதீங்க, சரியாக வேகாது. ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சே வேக விடுங்க. ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் வடை எல்லாமே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா வடையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நல்லா மொறு மொறுன்னு உளுந்த வடை தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.